Hi friends, welcome to Sirpika Kitchen. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பவர் க்ரப். இது வந்து ஒரு மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். வீகன் டயட்டில் இருக்கிறவங்க கூட முட்டை போட வேணாம், சோயா மில்க் வச்சு யூஸ் பண்ணி கூட இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இதுக்கு தேவையான பேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் இப்போ சாமை மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். லிட்டில் மில்லட்னு சொல்லுவாங்க, லிட்டில் மில்லட் ஃப்ளார் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். நம்ம இது கூட ஒரு எக்கு போட்டுக்கலாம். நீங்கள் எக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா போட்டுக்க வேணாம். நான் ஒரு எக்கு போட்டுக்கிறேன். அப்புறமா மில்க்கு ஒரு அரை கிளாஸ் மில்க் விடுங்க, ரொம்ப வேணாம். அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து நம்ம பீட் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். பேட்டர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஷீட்டு வந்து நல்லா மெலிசாக அழகாக வரும். நீங்கள் வேணுன்னப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஷீட்டு பேட்டர் வந்து உங்களுக்கு நல்லா லைட்டாக க்ரப்புன்னு சொல்லுவாங்க, க்ரப் பண்ணுறேன். நான் இப்போ க்ரப் ஷீட் பண்ணுறேன், க்ரப் ஷீட் பண்ணுறேன். அதுக்கு தேவையான நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக நம்ம ஊற்றிக்கலாம். நான் இப்போ தண்ணி லைட்டாக விட்டுக்கிறேன். கொஞ்சமாக விடுங்க, உங்களுக்கு எவ்வளோ அந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஷீட்டு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். ஸோ வாங்க நம்மளுக்கு ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ எண்ணெய் விட்டுக்கிறேன். ரொம்ப எண்ணெய் விடாதீங்க, லைட்டாக எண்ணெய் விடுங்க. நான் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன். அதே கூட கேப்சிகம், பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், பன்னீரையும் போட்டுக்கிறேன். நான் நீங்கள் லைட்டாக டாஸ் பண்ணால் போதும், ரொம்பலாம் குக் பண்ண வேணாம். ஏன்னா அப்போ தான் நான் வந்து நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கில் வைக்கும்போது, இந்த ரோலில் வைக்கும்போது சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப குக் பண்ணுவோன்னா லைட்டாக டாஸ் பண்ணால் போதும். ஸோ லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே மாவுலையும் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக போட்டால் போதும். லைட்டாக பிளாக் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்ன்றதுனால ஹெவியாக மசாலா ஸ்பைசஸ்லாம் வேணாம். லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டாலே போதும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா அந்த க்ரன்ச்சினஸ் வந்து வெஜிடபிளில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஸ்டஃபிங் அந்த ஷீட்டோடு சாப்பிடும் போது அந்த க்ரன்ச்சினஸ்ஸு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது நம்ம இப்போ இறக்கிடலாம். இந்த மாதிரி ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெயை கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த பேன் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். அப்போ தான் அந்த ஷீட்டு வந்து கீழே பேஸில் ஒட்டாது. நம்ம ஊற்றும் போதே அப்படியே ஆஃப் குக் ஆகிடும். உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஷீட் வந்து நல்லா அருமையாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி லிக்யூட் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மில்கோ இல்லை வாட்டரோ ஆட் பண்ணி நீங்கள் டைல்யூட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி ஷீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் இதை ரோல் பண்ணணும். இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷீட் நல்லா அருமையாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் நான் அப்படி லைட்டாக ஊற்றிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷீட் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஷீட் வந்து நல்லா குக் ஆகணும். மேலே இது இந்த லேயர் வந்து உங்களுக்கு அப்படியே லைட்டாக ட்ரை ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து கீழே இருக்கிற பேஸ் வந்து நல்லா உங்களுக்கு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ இப்படி சைடில் உங்களுக்கு அழகாக அந்த ஷீட் வந்து சைடில் உங்களுக்கு இது விடும், கேப் விடும். இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு உங்களுக்கு. இந்த சைடில் வந்து உங்களுக்கு கேப் அப்படியே லைட்டாக வந்து உங்களுக்கு பஃப் வரும். ஸோ அப்போ நீங்கள் இதை தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் வரணும். இப்போ வந்து உங்களுக்கு ஷீட்டு நல்லா வெந்துருச்சு, இந்த அளவுக்கு கலர் வரணும். இப்போ நம்ம இது கூட ஸ்டஃப் பண்ணி அப்படியே ரோல் பண்ண வேண்டியதான். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஷீட் நான் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டேன். இது கூட வந்து உள்ளே நான் வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறேன். நீங்கள் ஸ்டஃபிங் இதுதான் கிடையாது, எது வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து நீங்கள் கிட்ஸுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரோல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். மில்லட்ஸ் பெரும்பாலும் கிட்ஸ்லாம் வந்து மில்லட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இதை வந்து ரோல் பண்ண போகிறோம். இது வந்து அழகாக
இப்படி மடித்து சைடில் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இதையும் சைடில் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணி இப்படி ரோல் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு டைட்டாக சுற்றுங்க. இப்படி ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் வந்துடும். ஸோ நீங்கள் சாப்பிடும் போதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கிட்ஸும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.